India's number one AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. Mobile phone urpathiyil India viyakathagu valarchi. Pradhamar Modi perundam. Indraya navina electronics ulagil mobile phone urpathiyil India migaperiya sadhaniyai nigazhthi ulladaga. இந்தியன் செலுலார் அசோசியேஷன் தலைவர் பங்கஜ் மகேந்திரா தெரிவித்துள்ளார். நரேந்திர மோடி நாட்டின் பிரதமராக ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து இந்தியாவை டிஜிட்டல் மயமாக்கும் நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். அது மட்டுமல்லாமல் டிஜிட்டல் தொழில்நுட்பம் ஏழை எளிய பாமர வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளார். இதன் மூலம் சாதாரண மக்களில் தொடங்கி மிகப்பெரிய பணக்காரர்கள் வரை பண பரிவர்த்தனை உள்ளிட்ட முக்கிய விஷயங்களில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருகின்றனர். இதன் மூலம் வளர்ந்த நாடுகளையும் மிரள வைக்கும் வகையில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் அதன் பயன்பாட்டில் இந்தியா வியக்கத்தக்க வளர்ச்சியை எட்டியுள்ளது. உலகளவில் செல்போன் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் நவீன வாகன உற்பத்தியில் தற்போது முக்கியமாக பயன்படும் செமி கான்ட்ராக்டர்கள் உற்பத்தியை இந்தியா தொடங்கியுள்ளது. எனவே அந்த தேவையிலும் வெகு விரைவில் சிறப்பாக சுயசார்பை பெற உள்ளது. இந்த நிலையில் டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய இந்தியன் செல்லுலார் அசோசியேஷன் தலைவர் பங்கஜ் மகேந்திரா மொபைல் போன் உற்பத்தியில் இந்தியாவில் நிகழ்த்தப்பட்ட புரட்சி அனைவரையும் கவர்ந்தெழுக்கும் ஒரு சாதனை என குறிப்பிட்டுள்ளார். ஏனென்றால் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மொபைல் போன் உற்பத்தியில் இந்தியா பூஜ்ஜியம் நிலையில் இருந்ததாகும். ஆனால் 2014 பிறகு மொபைல் போன் உற்பத்தியில் 2100% வளர்ச்சியை நாம் பெற்றுள்ளதாகவும் 400,000 கோடிக்கும் அதிகமான மதிப்புள்ள செல்போன்களை நாம் உற்பத்தி செய்துள்ளதாகவும் பங்கஜ் மகேந்திரா குறிப்பிட்டுள்ளார். எலக்ட்ரானிக் உலகில் நாம் 400% வளர்ச்சியை எட்டியுள்ளதாகவும் இதன் மதிப்பு 150 மில்லியன் டாலர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் தற்போது ஏராளமான லிஸ்டட் மொபைல் போன் உற்பத்தி கம்பெனிகள் உள்ளதாகவும் பங்கஜ் மகேந்திரா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பங்கஜ் மகேந்திராவின் பேச்சை குறிப்பிட்டு தனது சமூக வலைதள பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர் சொல்வதை தான் முழுமையாக ஏற்றுக்கொள்வதாகவும் இந்தியா எப்பொழுதுமே டிஜிட்டல் இந்தியா என்றும் கூறியுள்ளார். 2014 பிறகு எலக்ட்ரானிக் துறையில் இந்தியா குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கண்டதாகவும் இதன் மூலம் தொழில்நுட்பத்துறையின் முதலீட்டு களமாக இந்தியா உருவானதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். India's number one AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.